ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷஃபிக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி, ரித்திகா சிங், அப்புறம் ஜான் விஜய், ராதிகா சரத்குமார் இவங்கெல்லாம் நடித்த கொலை படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத அப்படி லைட்டாக பார்த்துடலாம். படத்தில் ஒரு சிங்கரை ஒரு கேரக்டராக காட்டுறாங்க. அவங்க பேர் வந்து லைலா. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மாடல், ஒரு உயிருள்ள பொம்மை. சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே என்னை கொண்டுட்டாங்க. அவங்கள யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான் ரித்திகா சிங் வராங்க. பட் இவங்களுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் கேஸ். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. அப்போ அவங்களோட ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விநாயக்கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 அன்சால்வ்டு கேஸை வந்து சால்வ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்வால்வ் விநாயக் அவங்க கேரியரில் 200 கேசஸ் மேலே சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் சிலது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திணற வச்சுது. அந்த விநாயக் கேரக்டர் தான் நம்ம விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. உடனே இவங்களும் சரி ஓகே போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் விஜய் ஆண்டனி வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. பட் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற ஐடியாவில் இல்லை. இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க. உடனே ரித்திகா சிங்கோட இன்னொரு ஹையர் ஆஃபீஸராக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜான் விஜய் வந்து ஐபிஎஸ்ஸாக வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைலா ஒன்றும் பர்ஃபெக்டான ஆளெல்லாம் இல்லை, அவளே ஒரு மாடல் தானே, அப்படி இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டுருப்பா, அவளை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணால் யார் கொலை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து ஒரு வாரத்தில் முடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் என்னங்கிறாருன்னா, யாரையோ ஒருத்தர் பிடிச்சி இந்த கேஸை பிடிச்சி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இந்த கேமில் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பொய்யோட சத்தம் காதுக்கு எப்படி கேட்கணும்னு நல்லாவே தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் ஆண்டனி வந்து அதை கேட்டுறாரு. ஸோ வந்து அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம இது என்ன கேஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வராரு. இதுக்கப்புறம் இந்த கொலையை யார் பண்ணால், எதுக்காக பண்ணாங்க, இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. லைலாவை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ தான் சந்தியா கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அண்டு வந்து மியூசிக்கும் சரி சினிமாட்டோகிராஃபியும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைரக்டரும் வந்து அவரோட ஒர்க்கை பக்காவாக பண்ணியிருந்தார். மெயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடிட்டிங்கும் டிஐடி வந்து கலர் டோன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் டோன்லாம். இந்த படத்தில் எல்லாருமே அவங்க கேரக்டர் வந்து நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி விஜய் ஆண்டனியெல்லாம் அவர் கேரக்டர் வந்து பயங்கர சூட்டபிளாக இருந்தார். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனிக்கு இதில் ஒரு ஃபேமிலி பேக் ஸ்டோரி வருது, ஒய்ஃபு பொண்ணுன்னு சொல்லி எல்லாம் காட்டுறாங்க. அது பெருசாக வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை, இதுக்கு பெருசாக வந்து தேவைப்படலையோ அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. மற்றபடி படம் எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கா க்ரைம் த்ரில்லர் படம், தாராளமாக எல்லோரும் போய் பார்க்கலாம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படம் பார்த்தவங்க இந்த படத்துக்கு 10 out of எவ்வளோ தரலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்காம இருக்கிறவங்க பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேர்த்த ஆசைகள் எத்தனை, குவித்த கனவுகள் எத்தனை. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, டேக் கேர், பாய்.